இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 26 நாள், 10/1/2021, ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்திற்கான சூரிய உதயம் 6:33, லக்னம் தனுர் லக்னம், திதி துவாதசி, மாலை 3:59 வரை இருக்கின்றது. நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் காலை 10:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டிங் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும், கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 2:30 வரையிலும், ராகுகாலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும், குளிகை 3:00 முதல் 4:30 வரையிலும், இரவு 9:00 முதல் 10:30 வரையிலும், யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 6:00 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக இன்று உங்களுக்கு வெற்றியும் திருப்தியும் கிடைக்கும். இன்று நீங்கள் தனிச்சையாக பணிபுரிந்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்களுடைய செயல்கள் அனைவராலும் பாராட்டவும் படும். இன்று உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் உறவில் நல்லிணக்கமும் ஏற்படும். இன்று நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பீர்கள். இன்று குடும்பத்தில் உங்களுடைய மதிப்புகள் உயரும். சிறிய காரியங்கள் கூட பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளும் தரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பாராட்டும் கிடைக்கும். பண வருமானமும் அதிகமாகவே இருக்கும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கியும் தருவீர்கள். நீண்ட நாட்களாக வராத கடன் தொகையும் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்கள் பாராட்டு வழியில் நனைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மிகுந்த சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். உங்களுடைய உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் இன்று சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று வழக்கம் போலவே இருக்கும். இன்று உறவினர்களின் வழியில் சில அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இன்னல்களும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகளும் ஏற்பட்டு மறையும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் மறையும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மிகவும் இயந்திரத்தனமாக இருக்க நேரிடலாம். இது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கவும் கூடும். இன்றைய தினம் நீங்கள் சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம். இன்று பணியில் வளர்ச்சி சிறப்பாக இருக்காது. பணிகள் அதிகமாகவும் காணப்படும். அதற்கேற்றார்படி திட்டமிட்டு செயலாற்றுவதும் அவசியம். இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவையும் வளர்க்க இயலாது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். இது உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கின்றது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவில் பொறுப்புகள் அதிகம் என்பதால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். எனவே பணத்தை சாதுரியமாகவும் செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று தோல் எரிச்சலால் பாதிக்கப்பட நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று நீங்கள் கவனமாக இருந்தால் பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாகவும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் மற்றவர்களிடம் கனிவாகவும் பழகுதல் வேண்டும். உடல்நலம் ஆரோக்கியம் பெற மருத்துவ சிகிச்சை பெறுவதும் நல்லது. அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தை பொறுத்தளவில் இன்று அனுகூலமான நாள் என்று கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தியும் செய்வீர்கள். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பார்கள். விட்டு பிடித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று சுமாராகவே நடைபெறும்.
இன்று வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த எண்ணங்களும் ஈடேறும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். புதிய பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். பெரியவர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்களும் ஏற்பட்டு மறையும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும், மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் மறையும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்காது. இன்று சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசமும் படுவீர்கள். இன்று மனதில் சமநிலையோடும் இருங்கள். இனிய இசை கேட்பது, ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்றவை உங்கள் மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று பணிகள் கடினமாகவும் காணப்படும். நிலுவையில் உள்ள பணிகளை திறமையாக கையாண்டு குறித்த நேரத்தில் பணிகளை முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்கள் துணையிடம் வேறுபாட்டையும் வெளிப்படுத்துவீர்கள். உரையாடலின் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் பணம் செலவும் உண்டாகும். அதிகரிக்கும் செலவுகளை சுமையாகவும் நீங்கள் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சளி, இருமல் போன்ற பாதிப்புகளுக்கு வாய்ப்பிருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிக்கவும் செய்வார்கள். மனைவி வழியில் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற தகுந்த மாற்றங்களையும் நீங்கள் செய்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடனும் செயல்படுவீர்கள். ஆனாலும் புதிய முயற்சிகளில் நன்றாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இன்று வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சுப செய்திகளும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள். எதிர்பார்த்த தனவரவுகளும் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய வாகனம் மற்றும் வீடுகளின் மூலம் லாபமும் மேம்படும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை எளிதிலும் அடைவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் சிறந்த பலனையும் தரும். பணியில் முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியுடன் இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடனும் பொழுதை கழிப்பீர்கள். இதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் உண்டாகும். இன்று நிதிநிலையில் நல்ல முன்னேற்றமும் காணப்படும். கணிசமான தொகையை நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களின் தேக ஆரோக்கியம் மற்றும் ஆற்றலின் காரணமாக இன்று நீங்கள் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள். இன்று உங்களுக்கு உயர்ந்த சிந்தனைகளும் உருவாகும். குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பும் கூடும். சிறிய காரியங்களில் கூட உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பாராட்டுகளும் கிடைக்கும். பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. பயணத்தால் நன்மையும் உண்டாகும். எந்த காரியத்தையும் இன்று பதறாமல் செய்வது நல்லது. இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களின் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ற உயர்வும் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடமாற்றங்களின் மூலம் மனதில் மாற்றங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும்,
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக அமையும். நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாளை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். இன்று திருப்தி நிறைந்தும் காணப்படுவீர்கள். நீங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீர்கள். கடினமான பணிகளை கூட எளிதாகவும் செய்து முடித்து உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் திருப்தியாகவும் உணர்வீர்கள். இருவரும் உங்களின் நேரத்தை இணைந்தும் செலவழிப்பீர்கள். இன்று நிதி வளர்ச்சி சீராகவும் இருக்கும். குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் திடமாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். இன்று உங்களிடம் இரக்க குணம் நன்றாகவே இருக்கும். ஆன்மீக பெரியோரை சந்தித்து ஆசியும் பெறுவீர்கள். பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். வீட்டிலும் வெளியிடங்களிலும் உங்களுக்கான அந்தஸ்தும் உயரும். தொழில் வளர்ச்சியில் புதிய பரிமாணமும் ஏற்படும். நன்மதிப்பும் கூடும் நாளாக இருக்கும். வியாபாரத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் குடும்பத்தை பொறுத்தளவில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வீண் செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குகளையும் தர வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்கள் சில பிரச்சனைகள் செய்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. இன்று வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழ்நிலைகளும் அமையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் உண்டாகும். நேரம் தவறி உண்பதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. வெளிமாநில நபர்களின் மூலம் தன வரவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் துர்கையை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் மேம்படும் நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் மனதில் அவநம்பிக்கை உணர்வு காணப்படும். இந்த போக்கை நீங்கள் சமாளிக்கவும் வேண்டும். கடினமான சூழ்நிலையின் காரணமாக இன்று நீங்கள் சுமையான நாளாகவும் உணர்வீர்கள். இன்று பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றியும் பெறலாம். இன்று உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையையும் மேற்கொள்வீர்கள். இதனால் ஆரோக்கியமான உறவு முறையும் காணப்படும். இன்று பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சிலருக்கு கண்களில் எரிச்சல், முதுகுவலி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். இன்று எடுத்த காரியத்தில் ஆர்வத்துடனும் செயல்படுவீர்கள். உற்றார் உறவினர்களிடமிருந்து உங்களின் மீதான மதிப்பும் உயரும். புதிய நம்பிக்கை உங்கள் எதிர்கால வாழ்வில் ஏற்படும். வியாபாரத்தில் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடினமான வேலைகளையும் சாதாரணமாகவும் செய்து முடித்தும் விடுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களால் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பணி தொடர்பான வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் ஏற்படும். சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். சில காரியங்கள் நிறைவேற அலைச்சல்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று கடினமான சூழ்நிலையும் காணப்படும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் முயற்சி மற்றும் சிறப்பாக திட்டமிடுதலின் மூலம் உங்கள் இலக்குகளை இன்று நீங்கள் அடைந்தும் விடுவீர்கள். பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலையும் காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு பணியாற்றுவதும் அவசியம். சிறந்த பலனை காண நீங்கள் அதிக முயற்சியும் எடுக்க வேண்டும். தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் பிரச்சனையும் ஏற்படலாம். இருவரும் ஒருவரையொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் நல்லது.
இன்று பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எனவே பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்திற்காக இன்று நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரிடலாம். பதட்டத்தின் காரணமாக சிலருக்கு தலைவலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த விஷயத்தையும் அமைதியாகவும் லேசாகவும் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று புதிய முயற்சிகள் மேம்படும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றும் கொள்வார்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் நட்பும் கிடைக்கும். நண்பர்களின் வருகையும் இருக்கும். தொழிலில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களையும் செய்து கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். நீண்ட நாள் வாங்க நினைத்த பொருட்களையும் இன்று வாங்கி மகிழ்வீர்கள். எனவே இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் மூன்றாவது நபர்களின் தலையீட்டை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் எந்த அவசரமும் காட்ட வேண்டாம். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களிடம் பணம் கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் கவனமாகவும் இருப்பது நல்லது. இன்று உங்கள் உறவினர்களின் வழியில் சாதகமற்ற சூழ்நிலைகள் இருப்பதால் கவனத்துடனும் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத சுப செய்திகளின் மூலம் விரயங்களும் உண்டாகும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமற்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று வருத்தத்துடனும் காணப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை இருப்பதால் அமைதியாக இருப்பதும் நல்லது. சமாளித்து அமைதியாகவும் இருக்க வேண்டும். இசை கேட்பது, ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்றவை உங்கள் மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று சவாலான பணிகளும் காணப்படுவதால் ஓய்வெடுக்க கூட நேரம் இருக்காது. எனவே திட்டமிட்டு உங்கள் பணிகளை ஆற்றி முடிப்பதும் நல்லது. உங்கள் துணையிடம் பேசும் பொழுது உணர்ச்சி வசமும் படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் உருவாக இத்தகைய உணர்வுகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்று குடும்பத்தின் தேவைக்காக பணம் செலவும் செய்வீர்கள். பொறுப்புகளும் அதிகரித்து காணப்படுவதால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கின்றது. இன்று நீங்கள் எடுத்த காரியங்களை எதிர்ப்புகள் வந்தாலும் எளிதாகவும் முடிப்பீர்கள். உடன் பிறந்தோர் வகையில் நன்மையும் உண்டாகும். பகைவர்களால் இருந்த தொல்லை இருந்த இடம் தெரியாமல் விலகும். வியாபாரம் வளர்ச்சி பெற அதிகமாகவும் பணிபுரிவீர்கள். முடிந்த அளவில் இறைப்பணி செய்தும் மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பும் தருவார்கள். மனதில் இன்று தெளிவாக சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றியும் மகிழ்வீர்கள். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பணவரவும் இருப்பதால் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் சுமாராக இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். வெளிநாடு தொடர்பான வர்த்தக முயற்சிகளில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான சிறு சிறு மாற்றங்களின் மூலம் நல்ல லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் பைரவரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றியும் பெறுவீர்கள். முக்கிய முடிவுகள் நல்ல பலனையும் தரும். நீங்கள் இன்று நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் செயல்திறனில் திறமையையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் திறமை மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறும். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வையும் பராமரிப்பீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கமும் காணப்படும். இன்று பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். சிறிய அளவிலான கடனும் வாங்குவீர்கள். இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாகவும் பராமரிப்பீர்கள். இன்று உங்களை நினைத்து உங்களை பெற்றவர்கள் பெருமைப்படவும் வாய்ப்பிருக்கின்றது. பேச்சை குறைத்து செயலில் வேகமும் காட்டுங்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும் இருக்கும்.
வியாபாரத்தில் புது முதலீடுகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதால் அனுசரித்தும் நடந்து கொள்வது நல்லது. இன்று நீங்கள் சாதிக்கும் நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். இளைய சகோதரர்கள் உங்கள் அறிவுரையை ஏற்றும் கொள்வார்கள். அவர்கள் கேட்டதை வாங்கியும் தருவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று கூடுதலாக இருப்பதால் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று வியாபாரம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். சுபகாரியங்கள் முயற்சிகளின் மூலம் அலைச்சல்களும் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் மூலம் தன வரவுகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்பாலின மக்களின் மூலம் சிறு மாற்றங்களும் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகும் நாளாகவும் ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். எந்தவித இழப்பும் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம். இன்று உறுதியான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும். பணியிட சூழல் சுமூகமாக இருக்காது. உங்கள் செயல்களில் தாமதமும் ஏற்படலாம். இது உங்களுக்கு மிகுந்த கவலையையும் உண்டாக்கும். இன்று உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடும் காணப்படும். மகிழ்ச்சியை தக்கவைக்க உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று பயணத்தின் பொழுது பண இழப்பிற்கும் வாய்ப்பிருப்பதால் பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சிலருக்கு கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தை பொறுத்தளவில் மகிழ்ச்சி பொங்கும் அன்பு தொல்லைகளும் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளும் உதவுவார்கள். வருங்கால சேமிப்பு திட்டங்களையும் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியமும் நடைபெறும். தொழில் வியாபாரம் செழிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். நீங்கள் இன்று மாறுபட்ட அணுகுமுறையுடனும் இருப்பீர்கள். இன்று தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகவும் முடியும். அதிகாரிகள் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வார்கள். நண்பர்கள் அனுசரணையாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சக ஊழியர்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களின் மூலம் நல்ல மாற்றங்களும் ஏற்படும். புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். மனதில் புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய நாளாகவும் அமையும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். என்றாலும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். நேர்மறை கண்ணோட்டம் இன்று உங்களுக்கு மிகவும் அவசியம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் பணிகளில் தாமதங்களையும் சந்திப்பீர்கள். இது உங்களுக்கு கவலையையும் உண்டாக்கும். இன்று உங்கள் துணையிடம் பேசும் பொழுது உணர்ச்சி வசமும் படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் உருவாக இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. இன்று செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். பணத்தை சேமிக்க இயலாமலும் போகலாம். இன்று உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்யவும் நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பொறாமை மற்றும் போட்டிகளும் அதிகரிக்கும். முயன்றால் வெற்றியும் பெறலாம். குடும்ப விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு செயலில் ஈடுபடுங்கள். அது நல்ல விதமாகவும் நிறைவேறும். திடீர் செலவுகளும் ஏற்படும். தொழிலில் மந்தமாகவும் அமையும். முயற்சி செய்தால் நன்மையும் கிடைக்கும். எனவே இன்று நீங்கள் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். மற்றவர்களால் மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் கூட ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சிறு பிரச்சனை ஒன்று ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்தில் இன்று விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும்.
உங்கள் தாய்மாமன் வழியில் தேவையற்ற பதற்றம் ஏற்பட்டு மறையும். மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகம் தொடர்பான பணிகளை செய்யும் பொழுது கோப்புகளில் கவனத்துடனும் இருக்க வேண்டும். எதிர்பாலின மக்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வாகன பயணங்களில் நிதானமாகவும் இருப்பது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பதட்டமான நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளை நம்பிக்கையுடனும் அமைத்துக் கொள்வீர்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் நல்ல உறவு முறையையும் பராமரிப்பீர்கள். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் நட்பாகவும் நடந்து கொள்வீர்கள். இன்று பணவரவு அதிகமாகவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்கள் சேமிப்பும் உயரும். இன்று உங்களிடம் நம்பிக்கை உணர்வும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்கள் உறவினர்களால் நிம்மதியும் உண்டாகும். இன்று மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சியால் வீட்டில் உங்கள் மதிப்பும் உயரும். எதிரிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களாகவும் மாறுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதியவர்கள் நண்பர்களாகவும் வாய்ப்பிருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர்வும் உண்டாகும். உங்கள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் சுமூகமாகவும் பழகுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். இன்று மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்தில் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாகவும் குறையும். சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகளும் கிடைக்கும். முக்கிய பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகங்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்களவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.